பாரத்லாம் கெத்து கிடையாது, இந்தியன்ஸ்னா தான் கெத்தாக இருக்கும். பாரத்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு பேர் மாதிரி தெரியுது. ஏன்னா கம்பெனி அது போல் பாரத்னு கேளுங்க, பட் இந்தியான்றது எதுவுமே இல்லாமல் ஒரு தனித்துவமான இதுதான். ஒற்றுமையே இந்தியாவில் தான் சார். உங்களுக்கு இந்தியான்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கா இல்லை பாரத்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கா? நான் இந்தியான்னு கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா அப்போலேருந்தே இந்தியா இந்தியான்னு சொல்லி பழகி உரலுக்கு அது ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு. அதை வந்து திடீர்னு மாற்றினா எப்படி மாற்றுறது நல்லா இருக்காது. அடையாளம்னா அது நிரந்தரமாக இருக்கிறது, அதனால் இந்தியாவே பெட்டர் தானே. முன்னாடி வந்துட்டு இந்தியா தான் இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குமே இந்தியா இந்தியான்னு தான் தெரியும். இப்போ பாரத்னு புதுசாக கொண்டு வந்தாக்கா பாரத்னா என்ன நாடு அப்படின்னா தெரியும். இப்போ நம்ம சந்திராயனுக்குலாம் நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா, ராக்கெட்லாம் அனுப்பியிருக்கோம். இப்போ இந்தியான்ற பேர் தான் நம்மளுக்கு பெருமை கொடுக்குது. இப்போ நம்ம பாரத் அப்படின்னு சொன்னோன்னா என்ன இது பாரத்தாக இருக்குது, என்ன நாடு இது அப்படின்னு யோசிப்போம். இப்போ பெருமை கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு இந்தியா தான் சொல்லுவோம். இப்போ எந்த நாடை விட இப்போ இந்தியான் அப்படின்றது தான் நம்மளுக்கு நல்லது, அதுவே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 75 வருஷத்துக்கு முன்னாலேருந்து எப்படி இந்தியான்னு இருக்கோ அதுமாதிரியே இருக்கட்டும். ஏன்னா இப்போ திரும்ப மாற்ற போயிட்டு இப்போ லேண்ட் ஆச்சுல சந்திராயன் 3 கூட அது எப்படி இந்தியாவோட பேரில் தான் லேண்ட் ஆச்சு, அது வந்து மாத்திரம் திரும்பவும் எல்லாத்தையும் மாத்திர மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, இந்த இந்தியான்ற பேர்லேயே இருக்கட்டும். நோட்டு வந்து மாத்திர விஷயத்துலேயும் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இது வந்து இந்தியான்றது வந்து ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பாரத்னு மாத்துறது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்களுக்கு வேணாம். இந்தியாவே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது சார். பாரத்ன்ற பேர் இஷ்யூ எதனால் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரால? நம்ம பிஜேபியில் தான். இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியில் தான் இந்த பாரத்ன்ற பேரே மாற்றுறாங்க. இந்த ஒரு இது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வேணாம், இந்தியானே இருக்கட்டும், அதான் நல்லது. இப்போ பாரத்னு மாற்றினா நிறைய இஷ்யூஸ் வரும், பின்னால் நிறையா எல்லாத்தையும் மாற்றணும். இப்போ பேங்க்குகள், இப்போ ரிசர்வ் பேங்க் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாரத்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்காது, இல்லை அதனால் இந்தியானே இருக்கட்டும். ஒரு சில பேர் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படி சொன்னாங்க, 20 நாடு வந்து கலந்துக்குது சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இதை மாற்றுற மாரி சொல்லிட்டு ரெடி பண்ண சொன்னாங்க. ஒரு விஷயத்துக்காக உடனடியாக மாற்றணும்னா எதுக்கு சார் இது? இவ்வளோ வந்து 47 நாங்கள் வந்து நாங்கள் இந்தியா இந்தியானே நாங்கள் பழகிட்டோம். சென்னை மாகாணமாக இருக்கிறப்ப இப்போ இந்தியானாக இருந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. நாங்கள் இந்தியா சார் எங்களுக்கு கரெக்டு. தாராளமாக பாரத் ஏற்றி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியானே போட்டு சொல்லிடலாம். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் கொண்டாடியாச்சு, இந்தியானே இருக்கட்டும், பாரத்லாம் தேவையில்லை. பேர் மாற்றுன்னு சொல்கிறப்பே ப்ராப்ளம் தான் சார் எதிர்பார்க்குறாங்க. பேரே மாற்ற வேணாம் சொல்கிறாங்க. ஸோ இந்தியான்றது மதச்சார்பற்ற நாடு, ஒரு எல்லா 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 மதமும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒற்றுமை அப்படின்றதுனால வந்து நாங்கள் இந்தியாவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இஷ்யூ கண்டிப்பாக ஏற்படும்னா எல்லா மதத்துக்குமே ஒரு பிரச்சனை வருன்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், திரும்ப தான் சொல்கிறேன், ஒரு சில பேர் தான் அது வந்து எதிர்பார்க்குறாங்க. பல பேர் இப்போ நீங்கள் தமிழ் இந்தியாவில் வந்து கேட்டாலே நிறைய பேர் வந்து இந்தியா நாங்கள் இந்தியா அப்படின்ற மாதிரி டீமில் கூட இந்தியன் டீம் தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பாரத் டீம்னு நாங்கள் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். இந்தியா தான் நல்லா இருக்குது எங்களுக்கு. இந்தியன் டீம், இந்திய கிரிக்கெட் டீம், இந்தியன் டென்னிஸ் டீம் அப்படின்னு தான் எங்களுக்கு கரெக்டாக. பாரத் டென்னிஸ் டீம் வரையும் எங்களுக்கு எப்படி எங்கள் சொல்கிறது திரும்ப முதல்லேருந்து வந்துச்சு எங்களுக்கு செட் ஆகும். இப்போ இந்தியானா ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரத்னு மாற்றாங்கன்னா சில பேருக்கு தான் தெரியும். திடீர்னு ஒரு திட்டம் ஏதோ பாரத்னு போட்டிங்கன்னா பாரத்தா இது என்ன புதுசாக இருக்குது நாடு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்தியான்றது வேர்ல்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியானா எல்லா மதத்தையுமே வந்து சார்ந்திருக்கணும். இந்த மதம் தான் இந்து மதம் தான் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எல்லா மதத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்தியாவில். அப்போ இந்தியான்ற பேர் தான் நமக்கு வரணும், மற்ற பேர் எதுவுமே. பாரத்லாம் வேண்டாம், இந்தியான்றதான் எல்லா மொழிக்காரங்களையும் எல்லாரையும் எல்லா மதத்தையும் குறிக்கிறது எல்லாமே இந்தியா. இப்போ சென்னை மாகாணமாக இருந்துச்சு, அப்புறம் இந்தியாவே இருந்துச்சு. இப்போ திரும்ப நீங்கள் பாரத்னு மாத்திரீங்க, ஃப்யூச்சரில் ஜென்ரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களா. இப்போ வந்து அவங்க பாரத்னு படிப்பாங்களா இந்தியானு படிப்பாங்களா, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பீரியடில் சென்னை மாகாணம் இருக்கும், அப்புறம் வந்து இந்தியானு இருக்கும், அப்புறம் பாரத்னு இருக்கும், அப்புறம் நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் திரும்பவும் இந்தியாவாக வருது சொல்லிட்டு இது எப்படி ஒன்று ஒரே இதுவாக இந்தியானு இருக்குதுல்ல கரெக்டாக இருந்துட்டு போட்டோம், அது எதுக்கு மாற்றணும், அதுதான் சொல்கிறேன்.